13.5.1, 13.6.1, 13.7.1. நான் என்ன சொல்கிறேன்னு புரியல. ஸோ இதை புரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். நான் தான் உங்க எம்ஜி. ஸோ வாங்க வீடியோவில் போவோம். எக்ஸாக்டாக ஒரு மூணு நாளைக்கு படி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. எங்கன்னு கேட்டிங்கன்னா காட்டாங்க நடந்தோம்னா கலிஃபோர்னியாவில் நடந்தது, அமெரிக்கா. ஸோ என்ன ஈவெண்ட்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் ஆப்பிள்க்கு இவங்களுக்கு தான் நடந்தது. ஃபிப்ரவரி ஸ்டார்டிங்கில், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து கொரோனா வைரஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி 2020 WWDC 2020 ஒன்று நடத்துனாங்க. நாங்கள் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ஈவெண்ட் நடத்துனாங்க. ராத்திரி ஒரு 12 மணிக்கு நம்ம இந்திய நேரப்படி ஒரு 12 மணிக்கு இந்த ஈவெண்ட் நடத்துனாங்க. நான் பார்த்தேன் ஒரு 3 நாள் அந்த ஈவெண்ட் தொடர்ந்து இருந்தது. நான் 3 நாளுமே பார்த்தேன் என்னென்ன கொடுக்க போகிறோம், என்னென்ன டெவலப் பண்ணியிருக்கோம், என்னென்ன செஞ்சிட்ருக்கோம் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஸோ இப்போது சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இது லான்ச் பண்ணாங்க, ஐபேட் ஸ்டார்டிங் லெவலில் 29,990 எக்ஸாக்டாக 29,990 ருபீஸில் ஒரு ஐபேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு ஐ சீரியஸ் வாட்சில் வந்து 5 வரைக்கும் இருந்தது, இப்போ 6 இருந்தாங்க. இன்னொரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக போய் எஸ்இ அப்படின்ற ஒரு வாட்ச் இருந்திருக்காங்க. அது வந்து யூஐ சிஸ்டம்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் ரெவல்யூஷன் எப்படி சொல்கிறதுனா, இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே அதான் ஒரு புது ரெவல்யூஷன்லாம். யூஐன்ற ஒரு இன்னொரு ஒரு சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, நான் பார்க்கல. யூஐன்ற ஒரு இது மட்டும் சாஃப்ட்வேர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, நான் அதை பற்றி ஆராய்ஞ்சு பார்க்கல. ஸோ மொத்தமே நிறைய ஹிட்டன் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தமே எல்லாத்தையுமே சேர்த்து ஆராய்ஞ்சி இந்த ஹிட்டன் ஃபீச்சர்ஸ் எதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா, கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஐபேட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஐ சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க வாட்ச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஐஃபோன் லவர்ஸ்க்கெல்லாம் முக்கியமானது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா iOS 14. அதான் சொன்னேன், 13.5.1, 13.6.1, 13.7.1 இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான். இப்போ கடைசியாக 14 வச்சுருக்காங்க, இதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. 15 வரும் 16 வரும் 17 வரும் 18 போயிட்டே இருக்கும் பட்டது. ஸோ அவங்க வந்து இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து விட்ஜெட், இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாக் எட்டு வந்து வைக்கிறது, ஹோம் ஸ்க்ரீனில் கிளாக் வைக்கிறது, அதுக்கடுத்து நியூஸ் வைக்கிறது, வெதர் பார்க்குறது ஹோம் ஸ்க்ரீனில் போய் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்பிள் இருந்திருக்காங்க. அண்ட் செகண்ட் கேட்டிங்கன்னா ஆப் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருந்திருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் லைப்ரரி எதுவும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும், நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும், நம்ம எடுத்து பார்த்துக்கு. பட் இப்போ ஆப் லைப்ரரினு ஒன்று எடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஆண்ட்ராய்டில் இருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சுட்டு இதுலேயும் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட்டன் ஃபியூச்சர்ஸ், உண்மையிலே தேர்ட் ஃபியூச்சர்ஸ்னால் நிறைய ஹிட்டன் ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் இப்போ வீடியோ பிடிச்சிட்டு இருக்கும்போது கேமராவில் சின்ன ஒரு கார்னில் வந்து சின்ன க்ரீன் கலர் ஒரு டாட் இருக்குது, அதுக்கு என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சி கிடையாது நெக்ஸ்ட் வீக் ஒரு எபிசோடில் போடுவேன். ஸோ ஃபோர்த்து கேட்டிங்கன்னா ஐ ட்ரான்ஸ்லேட், ஐ ட்ரான்ஸ்லேட்டுன்ற ஒரு ஆப் எடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரான்ஸ்லேட், கூகுள் ட்ரான்ஸ்லேட், அந்த ட்ரான்ஸ்லேட், இந்த ட்ரான்ஸ்லேட் இருக்கும். இப்போ ஆப்பிளுக்குன்னே ஐ ட்ரான்ஸ்லேட் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. லிமிட்டடான முக்கியமான லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்குது, மினிமம் 10-15 லாங்குவேஜ் கிட்டே தான் இருக்குது. அது சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நேற்று ராத்திரி தான் இன்ஸ்டால் பண்ணேன், 2.14 GB, 6:30 கரெக்டாக ஒரு 1/2 hour இன்ஸ்டால் ஆகிடுச்சு, 2.14 GB ஆச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, பரவாயில்ல, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் எட்டுனர் இல்லை. அங்கே ஒரு 6 முக்கியமானது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கடைசி 3 மட்டும் அட்வான்ஸ்டான ஃபோனுக்கு, அதாவது 10-க்கு 11-க்கு எஸ்சியில் வந்து SE2 செகண்ட் ஜென்ரேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஃபோனு. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சிப்பு. இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து A1, இப்போது A14 வந்துருக்கு, A14 பயோனிக் சிப் போயிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய அப்கிரேடு தான். இது என்னடா A1, ஸ்னாப் ட்ராகன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதனடா A1னா ஆப்பிளுக்குன்னே தனியாக இருக்கிறது தான் ஏ, இந்த ஏ தான் அவங்க யூஸ் பண்ணுறதே. ஸோ இப்போ A14 எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்கிரேடு தான். ஹிட்டன் ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.